பசுமை புரட்சியின் தந்தை வேளாண் விஞ்ஞானி திரு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கும் நமது நாட்டின் முன்னாள் பிரதமர்களான திரு சரண்சிங் மற்றும் திரு நரசிம்மராவ் ஆகியோருக்கும் இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத் ரத்னா விருது அறிவித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னமா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதேபோல் வேளாண் விஞ்ஞானி திரு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் இயற்கை விவசாயத்தை ஊக்குவித்தவர் என்றும் வேளாண் துறையில் பல்வேறு சாதனைகளை புரிந்து மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர் என்றும் உணவு உற்பத்தியில் இந்தியாவை தன்னிறைவு பெற வைத்ததோடு உணவு பஞ்சம் ஏற்படாமல் பாதுகாத்த திரு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு பாரத் ரத்னா விருது வழங்க இருப்பது தமிழ் மண்ணிற்கு பெருமை அளிப்பதாகவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னமா அவர்கள் அந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று நம் தேசத்தின் முன்னாள் பிரதமர்களான திரு சரண்சிங் மற்றும் திரு நரசிம்மராவ் ஆகியோரின் தன்னலமற்ற சேவைகளுக்காகவும் நமது நாட்டு மக்களுக்கு அவர்கள் ஆற்றிய சிறந்த மக்கள் நலப் பணிகளை போற்றிடும் வகையிலும் திரு சரண்சிங் மற்றும் திரு நரசிம்மராவ் ஆகியோருக்கு பாரத் ரத்னா விருது வழங்க இருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னமா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ள வேளாண் விஞ்ஞானி திரு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் மற்றும் நமது நாட்டின் முன்னாள் பிரதமர்களான திரு சரண்சிங் திரு நரசிம்மராவ் ஆகியோர்களது நினைவை என்னாலும் போற்றிடுவோம் என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னமா அவர்கள் அந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யோகேஸ்வரன். வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் மற்றும் முன்னாள் பிரதமர்கள் நரசிம்மராவ் சரண்சிங் ஆகியோருக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இவற்றிற்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னமா அவர்கள் மகிழ்ச்சியும் வாழ்த்துகளையும் தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். பசுமை புரட்சியின் தந்தை வேளாண் விஞ்ஞானி திரு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கும் நமது நாட்டின் முன்னாள் பிரதமர்களான திரு சரண்சிங் மற்றும் திரு நரசிம்மராவ் ஆகியோருக்கும் இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது அறிவித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என தெரிவித்து வாழ்த்து செய்தியை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னமா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கூடிய வாழ்த்து செய்தியில் பசுமை புரட்சி தந்தை வேளாண் விஞ்ஞானி திரு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கும் நமது நாட்டின் முன்னாள் பிரதமர்களான திரு சரண்சிங் மற்றும் திரு நரசிம்மராவ் ஆகியோருக்கும் இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது அறிவித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறது என தெரிவித்திருக்கிறார். வேளாண் விஞ்ஞானி திரு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் இயற்கை விவசாயத்தை ஊக்குவித்தவர் என்றும் வேளாண் துறையில் பல்வேறு சாதனைகளை புரிந்து மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர் என்றும் உணவு உற்பத்தியில் இந்தியாவை தன்னிறைவு பெறவற்றோடு உணவு பஞ்சம் ஏற்படாமல் பாதுகாத்த திரு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க இருப்பது தமிழ் மண்ணிற்கு பெருமை அளிக்கிறது என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னமா அவர்கள் வாழ்த்து செய்தியின் மூலம் குறிப்பிட்டு தெரிவித்திருக்கிறார். அதே போன்று நம் தேசத்தின் முன்னாள் பிரதமர்களான திரு சரண்சிங் மற்றும் திரு நரசிம்மராவ் ஆகியோரின் தன்னலமற்ற சேவைகளுக்காகவும் நம் நாட்டு மக்களுக்கு அவர்கள் ஆற்றிய சிறந்த மக்கள் நலப் பணிகளை போற்றிடும் வகையிலும் திரு சரண்சிங் மற்றும் திரு நரசிம்மராவ் ஆகியோருக்கு பாரத ரத்னா விருது வழங்க இருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னமா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ள வேளாண் விஞ்ஞானி திரு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் நமது நாட்டின் முன்னாள் பிரதமர்களான திரு சரண்சிங் திரு நரசிம்மராவ் ஆகியோர்களது நினைவை என்னாலும் போற்றிடுவோம் என வாழ்த்து செய்தியின் மூலம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னமா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.